வலிமை படமாக போயிட்டு இருக்கிறோம். அது ஜப்பான்ல வந்துட்டு தமிழ்ல போடுற குறை மிச்சம் குறை இந்த படம் போடுற தேட்டர் வழிய இந்த மாதிரியா நான் போட்டிக்கிறான் நிறைய ஒன்றும் இல்லை. எல்லாரும் பார்க்க போறோம், பார்த்துட்டு வந்து படத்துல விவரத்த ஆரம்பிச்சு நினைச்சேன். நாட்களுக்கு பிறகு ஒரு தமிழ் படம் ரஜினி விஜய் அஜித் மூணு பேரை படம் வந்து அன்னைக்கு போடுவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அஜித் படம் பார்க்கறதுக்கு மிச்ச நாளை போகிற கடும் எக்ஸைட்மெண்ட்டாக வந்திருக்கேன். வெயிட் பண்ணிக்கிறேன் இந்த படம் பார்க்கறதுக்கு என்னென்னு சொல்லி பார்ப்போம். நிறைய தமிழ் பேசும் மக்கள் வந்திருப்பாங்க, தமிழ் பேசும் மக்கள் இருக்கிற ஏரியாக்களில் இந்த படத்தை போடுவாங்க வளமையாக. அந்த இன்னைக்கு நாங்கள் இந்த தியேட்டர்லாம் படம் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு சொல்லி அப்டேட் உங்களுக்கு தாரணம். ஓகே, நிறைய தமிழர்கள் வந்திருக்காங்க, உங்களுக்கு பார்த்து விளங்கும்னு நினைக்கிறேன். மேபி 50% தான் சீட் அலோட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்கு போய் என்ன அப்டேட் உங்களுக்கு தாரணம். எடுத்துட்டோம் இந்த டிக்கெட் வந்துட்டு சிரமத்துக்கு மத்தியில் எடுத்துக்கிறேன். வலிமை படத்துக்கு இந்த தலை நமக்கு தலைட படத்துக்கு டிக்கெட் இல்லை, இருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். தலை படம் நல்லாவே இல்லை. அவர் வந்துட்டு விஜய் ரசிகர், அதால் தான் தலைட படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. இது வேற லெவலில் இருக்கு இந்த படம். அந்த டிக்கெட் வந்துட்டு ஜப்பான் மணி வந்து 5,500, ஸ்ரீலங்கா மணி வந்துட்டு 6,000 வருது. படம் வேறு லெவலில் இருக்கு, படத்தை போய் பார்ப்போம் உள்ளுவாங்க. படத்தை பார்த்தோம். இன்னைக்கு படத்தில் வந்துட்டு எல்லா சென்டிமெண்ட்டும் சும்மா பக்காவாக இருந்துச்சு. சில பிடிக்காதாக்கள் வந்துட்டு பைக் கிரேஸ் தான் புள்ள படத்தில் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. யாரும் சும்மா சென்ன, அது சும்மா சென்ன படம் உண்மைக்கு வேற லெவல். இன்னொரு வாட்டி பார்க்கலாம் படம். அப்படிக்கு நாங்கள் போன தேட்டருக்குள்ளே உள்ளுக்கு பொப்கோன்லாம் கொண்டு போய் தின்னு அங்கே எடுத்து திங்கணும். அப்போ அங்கே எடுத்துட்டோம், இது நாங்கள் காருக்குள்ளே வச்சுருந்தோம். அதை திண்டுட்டு அந்த படத்தை ஃபீல் பண்ணுறோம். ஆபேத் நீங்கள் சொல்லுங்க. ஆபேத் படத்தை ஒழுங்காக பார்க்காதவன் தியேட்டர் பிரச்சனை உலரைக்கு சரியா படத்தை இன்னொரு சரியா பார்க்க சொல்லுங்க. கண்ணிலையும் பிரச்சனை, என்ன என்ன என்னங்களும் சோகண்டா. சோபியாவுக்கு ஒரு பாட்டு வைக்கல, வேற இது. சோபியாவை நாங்கள் மிஸ் பண்றோம் ரொம்ப. சோபியாவை சும்மா விட்டு போட்டு சும்மா கொண்டாந்து சும்மா கொண்டாந்துருக்கு. வடநாட்டுல இருந்து ஒரு பாட்டு ஒண்ண வச்சு சேருக்கு தலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டான்ஸ் ஒண்ணு வச்சிருந்தா சரி சட்டப்பட்டு இருந்துருக்கீங்க. தோழர்களே, நீங்க எல்லாரும் தியேட்டர்ல இந்த படத்தை பாக்கணும் ஆசைப்படுறோம். இந்த படத்துக்குரிய சப்போர்ட் நீங்க தொடர்ந்து கொடுங்க. நன்றி.